அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஸி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீஃப் கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் கட்லெட்டுக்கு தேவையான பீஃப் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டி ஃபைன் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 250 கிராம் எடுத்துருக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக மல்லி இலை எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம பீஃப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெஜ் கட்லெட், சிக்கன் கட்லெட், மட்டன் கட்லெட் தான் சாப்பிட்ருப்பீங்க. பீஃப் கட்லெட் வந்து ரேராக தான் சாப்பிட்ருப்பீங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பீஃப் கட்லெட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலேயே. 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பீஃப்லேருந்து வர தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரையாக இருக்கும். இந்த டைமில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மசாலாஸ் எல்லாமே. சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையுமே பீஃப் கட்லெட்டுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக டொமேட்டோ சாஸ் வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக மல்லியில் சேர்த்துட்டு 1 பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 1 பிளேட்டில் போட்டுட்டு ஆற விட்டிங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக ஆறிடும். 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையுமே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லா இதை பரட்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கையாலேயே நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்லெட் டிப் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்லெட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பால் மாதிரி போட்டாச்சு. இப்போ அதை வந்துட்டு கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட்லெட் ஷேப்புக்காக கையை வச்சு எல்லா கார்னர்ஸ்லையுமே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கட்லெட் ஷேப் நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ண கட்லெட்டை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் போட்டுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 1/2 அன் அவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 1/2 அன் அவர் கட்லெட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட்லெட் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஆயில் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்லெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட் ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்லேயே ஃபேவரட் ஆகிடுச்சு. பீஃப் கட்லெட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. சைடு வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக வரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரியே அகெயின் 5 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். நம்ம பீஃப் கட்லெட்டை பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக 2 பக்கமும் நல்லா ஃப்ரையாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேற 1 பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஃப் கட்லெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சூப்பராக அண்ட் கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தாருக்கு 1 சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த பீஃப் கட்லெட் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.